அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் கியோரா இன்றைய பதிவில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் எட்டு இயல்களுக்குமான ஒரு மதிப்பெண் வினாத்தாள் ஏ என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் இவ்வினாத்தால் ஏவை பதிவிறக்கம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் வாருங்கள் வினாவிடையை பார்ப்போம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் யாப்பருங்கலக்காரிகை தண்டியலங்காரம் தொல்காப்பியம் நன்னூல் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் ஒன்று பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தது இரண்டு பொதிகையில் தோன்றியது மூன்று வள்ளல்களை தந்தது ஒன்று மட்டும் சரி ஒன்று இரண்டு ஆகிய இரண்டும் சரி மூன்று மட்டும் சரி ஒன்று மூன்று ஆகிய இரண்டும் சரி பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தது என்பதும் வள்ளல்களை தந்தது என்பதும் சரி எனவே ஒன்றும் மூன்றும் ஆகிய இரண்டும் சரி மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் அடிமோனை அடியெதுகை சீர்மோனை சீரியதுகை அடியதுகை சீர்மோனை சீரியதுகை அடிமோனை மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை தொடைநயம் அடியெதுகை சீர்மோனை பாரதியின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா அ பத்மநாபன் நெல்லையப்பர் இலசை மணி பாரதியார் பாரதியின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா அ பத்மநாபன் கருத்து ஒன்று இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு கருத்து இரண்டு தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது கருத்து ஒன்று சரி கருத்து இரண்டு சரி இரண்டு கருத்தும் சரி கருத்து ஒன்று சரி இரண்டு தவறு கருத்து ஒன்றும் இரண்டும் சரி ஆக இரண்டு கருத்தும் சரி பொறுத்துக தமிழ் அழகியல் பரலீசு நெல்லையப்பர் நிலவுப்பு தீசு நடராசன் கிடை சிற்பி பாலசுப்ரமணியம் உய்யும் வழி கி ராஜநாராயணன் இவ்வினாவிற்கான பொருத்தமான விடை தமிழ் அழகியல் தி சு நடராசன் நிலவுப்பு சிற்பி பாலசுப்பிரமணியம் கிடை கி ராஜநாராயணன் உய்யும் வழி பரளி சு நெல்லையப்பர் எனவே பொருத்தமான விடை இரண்டு மூன்று நான்கு ஒன்று பிழையான தொடரை கண்டறிய காளைகளை பூட்டி வயலை உழுதனர் மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின இவற்றுள் பிழையான தொடர் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அதாவது காலையில் இருக்கக்கூடிய லை மனம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ந ஆகிய இரண்டும் தவறாக இருக்கிறது எனவே பிழையான தொடர் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன இவற்றுள் பேச்சு தமிழில் அமைந்த தொடர் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக்கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது சூரிய ஒளிக்கதிர் மழை மேகங்கள் மழை துளிகள் நீர்நிலைகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக்கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழை துளிகள் தமிழில் பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது பொருட்குறிப்பு சொற்குறிப்பு தொடர்குறிப்பு குறிப்பு தமிழில் திணைப்பாகுபாடு பொருட்குறிப்பு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது உயர்திணை எண்மனார் சுட்டே அகரிணை எண்மனார் அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் நன்னூல் அகத்தியம் தொல்காப்பியம் இலக்கண விளக்கம் உயர்தினை என்மனார் மக்கட்சுட்டே சுட்டே என்மனார் அவரள பிறவே என் நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே அகிரினை உயர்திணை உயர்திணை அகிரிணை விரவுத்திணை அகிரினை விரவுத்திணை உயர்திணை யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்தினை அகிரினை பொருத்தி விடை தேர்க அவன் அவள் அவர் உளப்படுத்தா தன்மை பன்மை நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்பாட்டுத் தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் தன்மைப்பன்மை பெயர்கள் நாங்கள் நாம் பதிலிடு பெயர்கள் இவற்றிற்கான பொருத்தமான விடை அவன் அவள் அவர் பதிலிடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டுத் தன்மை பன்மை நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள் எனவே இவ்வினாவிற்கான சரியான விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று அடைமழை பெய்த அடுத்த நாள் படைபடையாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலேயே இறகொடிந்து இறந்ததாம் அது என்ன ஈசல் பூசல் ஊசல் டீசல் அடைமழை பெய்த அடுத்த நாள் படைபடையாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலேயே இறந்து இறகொடிந்து இறந்ததாம் அது ஈசல் தண்ணீரும் மழையும் இல்லாமல் பயிர் இருக்கிறது, பாக்கு வெற்றிலை போடாமல் வாய் இருக்கிறது அது என்ன கிளி மயில் குயில் நாரை தண்ணீரும் மழையும் இல்லாமல் பயிர் பச்சையாயிருக்கிறது பாக்கு வெற்றிலை போடாமல் வாய் சிவப்பாயிருக்கிறது அது கிளி சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன அவை அறவோர் துறவோர் திருமணமும் குடும்பமும் மன்றங்களும் அவைகளும் நிதியமும் சுங்கமும் சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன அவை திருமணமும் குடும்பமும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற பூமணியின் புதினம் வெக்கை பிறகு அஞ்ஞாடி கொம்மை சாகித்ய அகாதமி விருது பெற்ற பூமணியின் புதினம் அஞ்ஞாடி பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க உரிமைத்தாகம் பாரசீக கவிஞர் அஞ்ஞாடி பூமணி ஜலாலுத்தீன் ரூமி பக்தவச்சல பாரதி தமிழர் குடும்ப முறை சாகித்ய அகாதமி இதற்கு சரியான பொருத்தம் உரிமை பூமணி அஞ்ஞாடி சாகித்ய அகாதமி ஜலாலுத்தீன் ரூமி பாரசீக கவிஞர் தமிழர் குடும்ப முறை பக்தவச்சல பாரதி எனவே இவ்வினாவிற்கு பொருத்தமான விடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுவது வக்கிரம் அவமானம் வஞ்சனை இவை அனைத்தும் இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுவது இவை அனைத்தும் உவாவுர வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார் யார் யார் சடாயு ராமன் ராமன் குகன் ராமன் சுக்ரீவன் ராமன் சவரி உவாவுரை வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார் ராமன் சுக்ரீவன் எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது தனி குடும்ப முறை விரிந்த குடும்ப முறை தாய் வழி சமூக முறை தந்தை வழி சமூக முறை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது தந்தை வழி சமூக முறை கடலின் பெரியது உற்ற காலத்தில் செய்த உதவி பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி திணையளவு செய்த உதவி அவசரத்தில் செய்த உதவி கடலின் பெரியது எனப்படுவது பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய நல்லார் நயவர் இருப்ப நயமிலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை வினை பயன் அல்லது நெடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முகுந்துரும் என் கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு இந்நாளடியார் பாடலுக்கு பொருத்தமான திருக்குறள் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு செய்யாமல் செய்த உதவி பயன்தூக்கார் செய்த உதவி தினைத்துணை நன்றி செய் நன்றி செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது பொறுத்துக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் சேர்ந்தாரை கொல்லி பயன்தூக்கார் செய்த உதவி ஞாலத்தின் மானப்பெரிது சினம் தெய்வத்துள் வைக்கப்படும் காலத்தினால் செய்த நன்றி நன்மை கடலின் பெரிது இதற்கா இவற்றிற்கான சரியான பொருத்தம் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் பயன் தூக்கா செய்த உதவி நன்மை கடலின் பெரிது சினம் சேர்ந்தாறை கொல்லி காலத்தினால் செய்த நன்றி ஞானத்தின் மான பெரிது எனவே இவ்வினாவிற்கான பொருத்தமான விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் இணையம் வரை காத்திருப்போம் இணைந்த பின்னர் மகிழ்ந்திருப்போம் நன்றி